வணக்கம். விஎம் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கணும்னா புணுகு பூனையை பற்றி பார்க்கலாம். இந்த புணுகுங்கிறது பார்த்தீங்களா, நம்ம மருந்து பொருளில் யூஸ் பண்ணுறாங்க, வாசனை திரவியத்தையே அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த புணுகு வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்களான்னா மலல்லேருந்து எடுக்கிறது கிடையாது, தாவரங்கள்லேருந்து எடுக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு காட்டு விலங்கு ஆன ஒரு பூனை கிட்ட இருந்து இந்த புணுகுங்கிறத வந்து எடுக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து இதுக்கு பேர் வந்து புணுகு பூனைன்னு சொல்லுவாங்க. இந்த புணுகு பூனை என்ன பண்ணுதுன்னா அதோட வாலுக்கும் குதத்துக்கும் நடுவில் இருக்கிற ரெண்டு சுரப்பிகள் இருக்கு, அந்த சுரப்பிகள் வந்து இது புணுகு வந்து சுரக்குது. இதை வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்க, சில பேர் அதை கொல்லாமையே வந்து சுரண்டி எடுக்கிறாங்க. இதை வந்து அப்படி எடுக்க கூடாதுங்கிறதுக்காக உலக விலங்கு பாதுகாப்பு இயக்கம் வந்து செயல்பட்டு வருது. இந்த புணுகு பார்த்தீங்கன்னா புணுகு பூனை வந்து மிக சிறப்பான நிறைய விஷயங்கள் அது கிட்ட இருக்கு. இப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கருக்காவூர்ங்கிற ஒரு ஊரில் முல்லைவனநாதல் ஒரு கோயில் இருக்கு. அதில் வந்து முல்லைவனநாதல் வந்து புற்று மண்ணால் ஆனவர், அவருக்கு வந்து நீரால் வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, புணுகை தான் சாத்துவாங்க. அதே மாதிரி வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, இது வந்து கஸ்தூரி வாசனையே இருக்குது, அதான் புகையிலை பொருட்களுக்கு வந்து இந்த புணுகை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சைனாவில் வந்து புணுகு பூனையை வந்து ஒரு தெய்வமாகவே வழிபடுறாங்க, அதுக்குன்னு தனியாக கோயிலே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேற பல சிறப்புகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது எங்கெல்லாம் வந்து அதிகமாக பார்க்கலாம்னா மடகாஸ்கரில் இருக்கு, தெற்கு சைனாவில் இருக்கு, தெற்கு ஆசியா பகுதிகளில் இருக்கு, நம்ம கேரளா கர்நாடகம் தமிழகம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அதில் வந்து இந்த புணுகு பூனை வந்து குறைவாக காணப்படுது. இந்த மிருகங்கள் வந்து அழிஞ்சிட்டு வர லிஸ்ட்டில் இந்த புணுகு பூனையும் இருக்கு. இவ்வளோ சிறப்பான புணுகு பூனையை வந்து நம்ம அழியாமல் வந்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேற எதுக்கெல்லாம் இது பெருசாக யூஸ் பண்ணுறாங்கன்னா மருந்து பொருளுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சில காபி தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த புணுகு பூனையை வந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம். இந்த புணுகு பூனை அந்த காப்பு பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அதை கழிவுகள் மூலமாக கொட்டையாக வெளியேற்றும். அந்த கொட்டையெல்லாம் சில பேர் வந்து கலெக்ட் பண்ணி பவுடர் பண்ணி காஃபி பவுடராக வந்து விற்கிறாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ புணுகு அந்த காஃபி பவுடரோட விலை வந்து 20-25,000 வரைக்கும் போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப மதிப்பு மிக்க இந்த புணுகு பூனையை வந்து இந்த புணுகுக்காக வேட்டையாடுறாங்க. ஸோ இந்த புணுகு பூனையை வந்து அழிஞ்சிட்டு வர லிஸ்ட்ல இருக்கிறதால இவ்வளோ சிறப்பான புணுகு பூனையை நம்ம வந்து அழியாமல் பாதுகாக்கணும். இந்த புணுகு பார்த்தீங்கன்னா பழங்காலத்திலிருந்து இந்த பாரம்பரியமாகவே வந்து வாசனை பொருட்கள் வந்து இந்த புணுகை வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான புணுகை வந்து அந்த புணுகு பூனையை வந்து நம்ம காப்பாற்றணும் சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.